ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் விபிஏ பார்ட் 183 வந்து டிராப் டவுன் லிஸ்ட்ல எப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணி வச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஷீட்ல வந்து நார்மல் டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ற டிராப் டவுன் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, இந்த செகண்ட் ஷீட்ல இருக்கிற டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செட் ஆஃப் நேம் லிஸ்ட் இருக்கு, இந்த பி காலம்ல இருக்கிற நேம் லிஸ்ட். இதுல நான் ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு அந்த நேம் மட்டும்தான் இங்க வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் நேம் மட்டும் நம்மளால சூஸ் பண்ண முடியும் இந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதே நான் இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இங்க போயிட்டு பாருங்க, இந்த டி காலம்ல இந்த டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு. இங்க செலக்ட் பண்ண அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பி காலம்ல இருக்கிற நேம் வரும். இப்ப நான் பாலா அப்படின்ற நேமை சூஸ் பண்றேன். அனதர் டைம் வந்து கணேஷ் அப்படின்ற நேமை சூஸ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு ஆரோ மார்க் யூஸ் பண்ணி எனக்கு அந்த நேம் ஆட் ஆயிட்டே போகுது. ஓகேங்களா? பாபு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் ராஜ். சோ இப்படி வந்து எனக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆயிட்டே போகுது. எப்படின்னாக்க ஒரு ஆரோ மார்க், ரைட் ஆரோ மார்க் இருக்கு, எனக்கு அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது. இதில் நீங்கள் கமா வேணாலும் ஹைஃபன் வேணாலும் என்ன டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து சிங்கிள் ட்ராப் டவுன் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது இங்கே மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் காலம்க்கே இந்த லாஜிக் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விபிஏ கோடில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் பேசிஸில் தான் இது நடக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது சேஞ்ச் ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த ட்ராப் டவுனில் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து கால் ஆகி நமக்கு இந்த ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிஏல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஈவெண்ட் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஷீட்டுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ இந்த லாஜிக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும்தான் இது இந்த ஈவெண்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெவலப்பர் டேபை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் பேசிக் இருக்கு. விஷுவல் பேசிக்குள்ளே போனவுடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து நான் ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டில் சேஞ்ச் ஈவெண்ட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1 இருக்குது, ஷீட் 2 இருக்குது, ஷீட் 3 இருக்குது. நம்ம இப்போ வந்து ஷீட் 1 தான் இந்த கோடு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட் 1 என்னென்ன சேஞ்ச் ஈவெண்ட்லாம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அங்கே இந்த ஈவெண்ட் நடக்கும். நமக்கு அங்கே ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதே செகண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணல. திஸ் ஒர்க் புக்லேயும் எதுலேயுமே நம்ம கோடு கிரியேட் பண்ணல. இந்த ஷீட் 1 தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஷீட் 2 வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஷீட்டு 2 வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செட் ஆஃப் நேம் லிஸ்ட் இருக்குது. இது எப்படி நம்ம இதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு இங்கே டேட்டா வேலிடேஷன் கிளியர் ஆல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு டேட்டா வேலிடேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நார்மல் செல்லாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த D2 மட்டும் நான் இங்கே டேட்டா வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டா வேலிடேஷன் அகைன் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த நேமை வந்து நான் அசைன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு செல்லுக்கு மட்டும் நமக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு சிங்கிள் நேம் தான் சூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம வந்து டெவலப்பர் டேபில் போயிட்டு இங்கே செகண்ட் ஷீட்டை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் ஷீட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் ஷீட்டு. இங்கே ரைட் சைடு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டீஃபால்ட்டாக செலெக்ஷன் சேஞ்சுன்னு இருக்கும். நான் வந்து சேஞ்ச் ஈவெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே எனக்கு ஒரு ப்ரைவேட் சப்புன்னு சொல்லிட்டு ஒரு சப்ரோசிஜர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து பை வேல்யூ டார்கெட் அஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இப்போ ஒர்க் ஷீட் சேஞ்ச் ஈவெண்ட்டில் இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம கோடு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ப்ரீ வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ, அதே மாதிரி கரண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஆன் எரர் கோ டு எக்ஸிட் சப்புன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு எரர் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக
இந்த எக்ஸிட் சப் அப்படின்ற விண்டோவுக்கு போயிடும் டைரக்டா. கோடு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, டைரக்டா அங்க த்ரோ ஆயிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஆன் எரர் கோ டு எக்ஸிட் சப்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்றேன். இஃப் என்னோட டார்கெட்டு டாட் அட்ரஸ் ஈக்குவல் டு டி டூல தான் நம்ம இப்போ டிராப் டவுன் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ டாலர் டி அகைன் டாலர் என்னோட ரோ நம்பர் டி டூ. ஓகேங்களா? ஈக்குவல் டு என்னோட டார்கெட் அட்ரஸ் என்னோட செல்லர் நான் சேஞ்ச் ஈவெண்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த டார்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் நம்ம ஆல்ரெடி இங்கே டார்கெட்டு ஆர்குமெண்ட்ல அசைனா இருக்கு. ஸோ அந்த டார்கெட் டாட் அட்ரஸ் ஈக்குவல் டு டி டூ இருந்ததுன்னா தென் எனக்கு என்ன நடக்கணுங்கிறத நான் எங்கே அசைன் பண்ண போகிறேன். அகைன் ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். அகைன் டார்கெட் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் செல் டைப்பு ஆல் வேலிடேஷன் இருக்கு, இதை கொடுத்துட்டு இஸ் நத்திங் தென் கோ டு எக்ஸிட் சப்னு கொடுக்குறேன். இந்த இஃப் லாஜிக்கில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட்டு என்னோட டார்கெட் டாட் அட்ரஸ்ஸு நான் செலக்ட் பண்ணுற வேல்யூ வந்து இந்த டி டூ அட்ரஸாக இருந்ததுன்னா தென் டார்கெட் ஸ்பெஷல் செல் எக்ஸல் செல் டைப் ஆல் வேலிடேஷன் இஸ் நத்திங் தென் எந்த வேல்யூமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டார்கெட் செல்லு எனக்கு கோ டு எக்ஸிட் சப் அந்த எக்ஸிட் அந்த விண்டோவுக்கு போயிடணும். அந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கோ டு எரர் விண்டோ, அதே கோ டு எக்ஸிட் சப் அப்படின்ற அந்த விண்டோவுக்கு வந்து டைவெர்ட் பண்ணுறோம். எல்ஸ் எனக்கு வேல்யூ இருந்ததுன்னா எல்ஸ் எங்கே போகணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஃப் டார்கெட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் எனக்கு அகைன் கோ டு எக்ஸிட் சப்புன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எல்ஸ் எனக்கு இங்கே என்ன நடக்கணுங்கிறதே நான் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் டாட் எனேபிள் ஈவெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் என்னோடய ஈவெண்ட்டை வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கரண்ட்டு வேல்யூ டார்கெட் டாட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் அந்த வேரியபிளில். அப்ளிகேஷன் டாட் எண்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரிவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு டார்கெட் டாட் வேல்யூ கொடுத்துட்டு இங்கே ஒரு இஃப் லாஜிக் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் என்னோட ப்ரீ வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்கு தென் டார்கெட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கரண்ட் வேல்யூ எல்ஸ் அகைன் டார்கெட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரிவியஸ் வேல்யூ கன்கார்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரைட் ஆரோ கொடுக்குறேன். அகைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் பண்ணிக்கிறேன். கன்கார்டினேட் என்னோட கரண்ட் வேல்யூ. இந்த கோடு தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து ரன் ஆகி ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க எண்டு இஃப் கொடுத்துட்றேன். இது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன் வந்து இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது இன்னும் த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம எண்ட் இஃப் கொடுக்கணும். எண்ட் இஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து உள்ள உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதோட எண்ட் இஃப் இது. அடுத்தது
and if again வந்து end if. So இப்போ வந்து உங்களுக்கு இது understandable இருந்திருக்கும். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த end if எல்லாமே if statement end பண்ணதுக்கு அப்புறம் application dot enable events equal to true. ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஃபால்ஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் ட்ரூ கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸிட் சப் இருக்கு இல்லைங்களா, இந்த எரர் வந்துன்னா இங்கே தான் த்ரோ ஆகி நமக்கு வரும். இங்கே வந்து நமக்கு அப்ளிகேஷன் டாட் எனேபிள் ஈவெண்ட்ஸு ஈக்குவல் டு ட்ரூ, ஓகேங்களா, என் சப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஈவெண்ட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே வந்து ஆக்ட் ஆகும். இது எல்லாமே எங்கே நடக்கணும், செகண்ட் ஷீட்டில் மட்டும்தான் நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் ஷீட்டில் இந்த டி டூ செல்லில் மட்டும்தான் இந்த ஈவெண்ட் நடக்கும், பிகாஸ் நம்ம டார்கெட் டாட் அட்ரஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது எனக்கு நடக்குது. இப்போ பாருங்கள், அனதர் செல்லு வந்து நான் சூஸ் பண்ணுறேன், ப்ராப்பராக வந்து எனக்கு நேம் செலக்ட் ஆகுது. இப்போ இதே நான் ட்ராப்டவுன் வந்து வேறு ஏதாவது நான் செல்லுக்கு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க, இப்போ ட்ராப்டவுன் பாருங்கள், லிஸ்டில் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த செல்லில் வந்து நமக்கு ட்ராப்டவுன் இருக்குது, பட் இங்கே வந்து அந்த ஈவெண்ட்டு நடக்காது, பிகாஸ் நம்ம டி டூவை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை இந்த என்டையர் காலம்க்கு எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து டெவலப்பர் டேபில் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்கெட்டோட அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக வந்து டார்கெட் காலம் காலம்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஃபோர், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு, இப்போ நான் அனதர் செல்லுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் இப்போ நான் டேட்டா வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமில் எல்லாத்துக்கும் நான் எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஃபியூ செல்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். லிஸ்ட்டு சோர்ஸ் வந்து என்னோட இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரேஞ்சை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ எதில் செலக்ட் பண்ணாலும் எனக்கு இந்த ஈவெண்ட்டு நடக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பாட்டமில் இங்கே செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி வச்சுருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் இந்த கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்க பார்த்தீங்களா என்ன ப்ரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே கமா வேணும், கமா கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன், அகைன் வந்து அனதர் நேம் செலக்ட் பண்ணும்போது எனக்கு கமா ஸ்பேஸ் வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஈவெண்ட் நடக்க நடக்க நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும், அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.